ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் ரீசன் போய் இந்த வீடியோவில் உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியிருப்பீங்க. லிங்க் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் மேபி லிங்க் கட்டும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷூ ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, இப்போ தான் வந்து நியூவாக ஒரு அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து என்னோட மொபைல் நம்பர் லிங்கே பண்ணல. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன், ஆனால் அந்த மாதிரி காமிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் லெசன் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத லைவ் டெமோ உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் குடன்ட் ரெஜிஸ்டர் யுவர் மொபைல் நம்பர் மேபி லிங்க் டு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஆர் யுவர் பேங்க் அக்கௌண்ட் மேபி நாட் மே நாட் பி சப்போர்ட்டட் ஃபார் யூபிஐ. ஓகே, ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து நியூ ஒரு நம்பரை வந்து நான் கொடுத்துருந்தேன். அந்த மொபைல் நம்பரே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் வாங்கினதான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேங்க் ஆர்டர் லிங்க் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி வந்தது. ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பேங்க்கில் போயிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இஷ்யூ வருது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறேன், எந்த பேங்க்லேயும் போயிட்டு இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸாக இங்கே ஆன்சராக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பேங்க்கில் போய் கேட்டு நீங்கள் வந்து உங்களோட டைம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நியூ ஒரு சிம் கார்டு வந்து இப்போ தான் வாங்கியிருப்பீங்க, நியூ ஒரு நம்பரு. ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போஸ் அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருந்து அந்த சிம் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பயர் ஆகிருக்கும். அப்படின்னா வந்துட்டு அந்த கட் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே, அந்த நெட்ஒர்க் வந்து கட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே நம்பரில் கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் நீங்கள் லிங்க் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே வந்து அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ வரும், வேறு எதனாலையும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரவே வராது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து எக்ஸாக்டான ரீசன் வந்து இதுதான். ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து யூஸ் பண்ண சிம் கார்டு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, கட்டாயிருக்கும். எகைன் வந்து நீங்கள் நியூ வாங்கும் போது சேம் அதே நம்பர்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு தெரியாமல் கிடையாது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நீங்களாம் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஏதாவது மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டாக இருக்கும். வேறு ஒருத்தருக்கு வந்து அந்த சிம் நெட்ஒர்க் போயிருக்கும், சேம் இதே ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எந்த ஒரு பேங்க்லேயும் லிங்க் பண்ணாத போது கூட அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வருது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் வந்து எகெயின் வேறு ஒரு மொபைல் நம்பரில் இருந்து, அதாவது வேறு ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் கூட வச்சுருக்கலாம். அந்த மொபைல் நம்பர் அடிஷ்னலாக வச்சிருக்க மொபைல் நம்பர் வந்து பேங்க்கில் லிங்க் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அதை வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேங்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் மொபைல் டெக் வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் பி ஆன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. சி யூ தேர்.